நம்ம இன்னைக்கு மிளகாய் ஊறுக்க போட போறோம். இதுக்கு தேவையான பொருள் மிளகாய் 1/4 கிலோ, நல்லா கழுவி எடுத்து துணியால் தொடச்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பெருஞ்சீரகம் வந்து 2 டேபிள்ஸ்பூன், 2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் கடுகு, உங்கள்கிட்ட மஞ்சள் கடுகு இல்லைனா கருப்பு நம்ம யூஸ் பண்ணுற கடுகு கூட எடுத்துக்கலாம், 2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 2 டேபிள்ஸ்பூன் வந்து தனியா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கலோஞ்சி. கலோஞ்சி இருந்தா போட்டுக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பொருள்லாம் வறுத்துக்கலாம். 100 கிராம் எண்ணெய் வந்து நான் சூடு பண்ணுறதுக்கு தனியாக வைக்கிறேன். இது ஒரு பக்கம் சூடு ஏறட்டும். இந்த பேனில் எண்ணெயெலாம் எதுவும் போடக்கூடாது, இது ட்ரையான பேன், சூடேறிச்சு பேன். இதில் வந்து தனியா, எடுத்து வச்சிருந்த கடுகு, பெருஞ்சீரகம், சீரகம், இது அப்படியே லைட்டாக வறுக்கணும். ரொம்ப தீர மாதிரி வறுத்துடக்கூடாது, கொஞ்சம் சூடு ஏறணும், அதே சமயத்தில் தீயவும் கூடாது. சிம்மில் வச்சு வறுத்துருங்க, இல்லைனா தீஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது, தீஞ்ச நாக்கு தான் அடிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கலோஞ்சி வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. கலோஞ்சினா ஒன்றும் இல்லை, வெங்காய விதை நல்லா சூடேறிடுச்சு, வாசனையும் வருது லைட்டாக. ஓகே, நல்ல வாசனையும் வருது, ஆஃப் பண்ணிட்டேன் நான். வறுத்துட்டு வந்தது நல்லா ஆறட்டும், அதுக்குள்ளே வந்து நம்ம மிளகாவை வந்து சுத்தம் பண்ணிக்கலாம். மிளகாய் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னா, நான் வந்து கழுவி தொடச்சி தான் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணல. இந்த மேலே இருக்க இந்த காம்பை இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு, இதெல்லாம் அப்படியே மேலே இந்த சுற்றி இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துட்டு லைட்டாக 1 கட்டு. நான் வந்து உள்ளே இருக்க விதையை நான் எடுக்கலை, எனக்கு காரமாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் நான் விதையை எடுக்கலை. இதேமாரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் அதேமாதிரி நான் சுத்தம் பண்ணிட்டேன். சூடு ஆறிடுச்சு, அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். வெந்தயத்தை நான் காமிக்கல, வெந்தயம் வந்து 1/2 ஸ்பூன், இதையும் வறுத்து எடுத்து இந்த 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 கலவை கூடயே போட்டுக்கணும். ரொம்ப மையை அரைச்சிடக்கூடாது, ஒன்றும் பாதியமாக தான் அரைக்கணும். நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வந்துட்டேன், இந்த பாருங்க ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஹிங், பெருங்காயம், ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இவ்வளோதான். அரைச்சிட்டு வந்தாச்சு, மசாலாவும் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டாச்சு. இதை நல்லா இப்படி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க, கொடுத்தாச்சு. இதில் வந்து உங்கள்கிட்ட எலுமிச்சைப்பழம் இருந்துச்சுன்னா எலுமிச்சைப்பழம் போட்டுக்கோங்க, 1-2 பழம் அளவுக்கு சார் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ வந்து வினிகர் யூஸ் பண்ணுறேன், வினிகர் வந்து இந்த 1 டேபிள் ஸ்பூனால் 1/4 ஸ்பூன் வினிகர் அதை அதில் போடுறேன், போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாத்துலேயும் ஊறிடும் இந்த வினிகர். வினிகர் வந்து ஒயிட் வினிகர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சுட்ட எண்ணெயை 1/4 ஸ்பூன் எண்ணெய் இதில் மசாலாவில் போடுறேன், ஏன்னா கலரும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வீணாக போகாமல் இருக்கும் இந்த மசாலா. நீங்கள் 6 மாதம் 7 மாதம் வச்சுருந்தாலும் வீணாக போகாது,
அதனால தான் அந்த சுட்ட எண்ணெயை இந்த இதில் போடுறேன் நான். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே போடுங்க. போட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ ஒரு ஒரு மிளகாலையும் ஃபில் பண்ணிடலாம். இதில் அப்படியே எடுத்து ஃபில் பண்ண வேண்டியதான். இதே மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. மிளகாய் எல்லாத்துலேயும் நான் ஃபில் பண்ணிட்டேன் பாருங்கள். மிளகாய் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிட்டேன் நான். மீதி இந்த மசாலா கொஞ்சம் இருக்குது, பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ இந்த எண்ணெய் வந்து ஆறிடுச்சு. இந்த எண்ணெயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கேன் நான். உங்கள்கிட்ட அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா நார்மல் மிளகாத்தூளை வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறம் தான் எண்ணெயில் போடணும். சூடாக இருக்கும் போது போட்டுறாதீங்க, தீஞ்சி போன ஸ்மெல் அடிக்கும், அப்புறம் ஊறுக்காவே கெடுத்துரும். அப்புறம் இப்போ இந்த மிளகாவை ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி அடிக்கிற வேண்டிதான். மிளகாவை அடிக்கிட்டேன் நான். இப்போ இந்த எண்ணெயை, இந்த மிளகாத்தூள் கலந்த எண்ணெயை இதில் ஊற்றிட வேண்டியதான். இது ஏன் இப்படி ஊற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலரில் இருக்கும்ல, அது வந்து இதேமாரி போடுறதுனால, இதேமாரி இந்த எண்ணெயை வந்து அதில் மிளகாத்தூள் கலந்து இதில் ஊற்றுறதுனால தான் அந்த அந்த கலர் அதில் கிடைக்கிது. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து 1 வீக் கழித்து நீங்கள் சாப்பிடலாம். இப்போ இந்த மீதி மசாலா இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த பாட்டிலில் இப்படி மேலே போட்டுடணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. 1 வீக் கழித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். 1 வீக் கழித்து சாப்பிடவும் முடியும், நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா இது மாதிரி இது பண்ணி விடுங்க. காலையில் ஒருத்தரவை இது மாதிரி பண்ணுங்கள், சாயங்காலம் ஒருத்தரவை இது மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் மிளகாவில் ஃபுல்லாக அந்த எண்ணெய் போய் சேரும். வெயிலில் வைக்கலாம், வெயில் இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் டார்க்கான ஸ்பேஸில் இது வச்சுருங்க. வெயில் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ரொம்ப நல்ல விஷயம். வெயில் இருந்தால் இப்படி 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 தலைகீழ தலைகீழ ஆட்டி விட்டுவைங்க. காலைல ஒரு தடவை ஆட்டி விடணும், அதேமாதிரி சாயங்காலம் ஒரு தடவை ஆட்டி விடணும். சூப்பராக இருக்குங்க இந்த இந்த ஊர்க்கா. நீங்கள் கடையிலே அதுக்கப்புறம் வாங்கவே மாட்டீங்க. இது கூட வந்து ரொட்டி, நான், தயிர் சாதம், இந்த எலுமிச்சை சாதம், அதுக்கெலாம் வந்து நல்லா இருக்குங்க. நீங்களும் அதுமாதிரி செஞ்சு பாருங்கள். 10 நாள் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு ஊருக்கா பாருங்க. நல்லா ஊறிடுச்சு, நல்லா வாசனையாகவும் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து 7 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் இதமாரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்டாக இருக்கும். கடையிலே நீங்கள் வாங்க மாட்டீங்க. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.